இங்கே கூடியிருக்கும் எனது தங்கு உள்ளங்களுக்கு தாழ்மையான வணக்கம். சைவத்தை சின்னத்தை பொறுத்தவரையில் சைவ சமய கற்றுதாக சமூக சேவை அதன் பிரகாரம் எனக்கு சொல்லாற்றல் இல்லை, ஆனால் நிறைய செயலாற்றல் உண்டு. என்னிடமிருந்து எந்த விதமான உரைகளையோ பேச்சுக்களையோ எதிர்பார்க்க வேண்டாம். சகோதரிய நிச்சயம் ஆரம்ப ஆட்களில் எனது சிறு வயதில் கொழும்பு மணி பிரிவில் அரண்மித்து இந்த காலங்களை நான் ஒரு மாணவன். அதைத் தொடர்ந்து 87 லண்டனில் ஆரம்பித்த பொழுது அங்கு சென்றிருந்த நிறைவாக ஒரு 5 பேர்கள் என்று சொல்லலாம் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஆரம்பித்து வைத்திருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் அந்த நேரம் லண்டனில் வாழ்கின்ற உண்மையை வலுப்படுத்துவதற்காக அமைந்திருந்தது. அது எப்படி என்று சொன்னால், இந்த சைவநேடி சங்கம் என்று ஒன்று அந்த அமைப்பு இல்லாமல் இருந்தால் நாங்கள் எல்லாம் வழிதவரை போயிருந்திருப்போம். ஆரம்ப காலங்களில் சைவநேடி சங்கம் முதற்படியாக தூய் வீடாக, அதாவது ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று இல்ல பஜனை செய்வோம். அதில் முக்கியமாக அது ஒரு உங்களுக்கு மாதா மாதம் செய்யக்கூடிய ஒரு பங்காக இருந்தது. அதில் நாள் காட்டிய வழிப்படி சைவ சமயத்தை முன்னெடுத்து அதை அப்பர் அருமையான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் காட்டிய வழியின்படி முதல் நிறைவாக ஒரு தமிழ் பாடசாலையை ஆரம்பித்திருந்தோம். அது 1981 என்று நினைத்திருந்தேன். அந்த பாடசாலையில் காரணமாக ஒரு 10 பிள்ளைகள் இருந்தார்கள். அதன் பின்பாக இன்று அந்த பாடசாலை என்ன நடந்து கொண்டிருக்கின்றது லண்டன் என்பதுதான் இங்கே வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. அந்த தமிழ் பாடசாலையின் அங்கமாக கலை நிகழ்ச்சிகள் வளரப்பட்டன. பல கலை நிகழ்ச்சிகளை உருவாக்குவதற்காக எமது ஆசிரியர்கள் அங்கு எந்தவித ஊழியமும் இன்றும் கடமையாக இருந்தார்கள் என்பது நிர்வகிக்கத்தக்க ஒரு விஷயம். சைவநடி சங்கத்தின் வளர்ச்சியில் எமது சங்கத்துக்கு ஒரு மணிப்பனை ஏற்படுத்தது. அது 1991 நினைக்கின்றேன். அதனை தொடர்ந்து 1999 அளவில் பணிமனை நிறைவேறி அங்கு நாங்கள் உட்செல்லக்கூடியதாக இருந்தது. 2009 நடேஸ்வரருக்கு ஒரு ஆலயம் அமைத்தோம். அது 2019 கும்பாபிஷேகம் அன்று ஒரு ஆலயமாக நடந்தது. முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், கொழும்பு கும்பலிங்கர் சைவநீதி சங்கம் என்று அன்று ஒரு அமைப்பு இல்லாவிட்டால் இன்று லண்டனில் சைவநீதி சங்கம் யூகே இருப்பதற்கு சாத்தியமே இல்லை. நான் என்றென்றும் அவர்களை மனதாக உதவியை விரும்பி அந்த சைவநீதி சங்கம் கொழும்பில் உள்ள சைவநிச்சயம் வாழவேண்டும் வளர வேண்டும் என்பது என்னோட அபிலாசம். அடுத்ததாக எமது முக்கிய நோக்கங்கள் சைவநிச்சயத்தில் இருந்ததற்கு லண்டனில் இருந்ததற்கு காரணம், மரணச் சடங்குகளை வழிபடுத்தி செல்ல வேண்டும், அதற்குரிய ஆவணங்களை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் நமது கடமையாக இருந்தது. அதன் பிரகாரம் இந்த நாட்டிலிருந்து ஒரு சைவ குருக்களை வரவழைத்து அந்த தொண்டை சீரும் சிறப்புமாக இன்று வரை செய்து வருகின்றோம். சைவநீதி சங்கம் யூகேயின்
பல அங்கங்களில் ஒரு அங்கமாக இப்பொழுது இன்றைய விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதை ஆரம்பித்து வைத்தவர்களுக்கும் அதற்கு காரணமாக இருந்த COVID-19 என்ற ஒரு அனர்த்தமான ஒரு சமயங்களில் சூழ்நூடாக அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாட்டிலும் இந்த சிறார்களை ஒன்றிணைத்து இவ்வளவு சிறப்பாக அவர்களுக்கு சூமின் ஊடாக கல்வி கற்றுக் கொடுத்தும் நமது ஆசிரியைக்கும் எனது தாழ்மையான வணக்கங்களையும் நன்றையும் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். அடுத்து இன்று இங்கு வந்திருக்கின்ற உங்களுடைய எல்லா பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் உங்களுக்கும் எனது சிறந்த வழக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். அதாவது செயலாற்றுவதில் நல்லவன் பேச்சுக்கள் எனக்கு இல்லை என்றாலும் எனது நன்றி வணக்கம்.